தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீ ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவர்களிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள். இதனால் நீங்கள் ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறீர்கள். தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்கிற நற்செய்தியை கொடுப்பதாய் இன்றைய முதல் வாசகம் இருக்கிறது. நாம் எல்லோரும் கடவுளால் அழகாக கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்கிறோம். அதனால் கடவுளுடைய ஆவியினால் வளர்ச்சி பெறுகின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உறைவிடமாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போகிறார். தனிமையான இடத்தில் அவர் இரவெல்லாம் செலவிட்டு வேண்டுதல் செய்கிறார் என்று இறை வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு குடும்பங்களில் பல்வேறு முடிவுகளை நாம் எடுக்கின்றோம். அந்த முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் கடவுளிடத்தில் ஓடி வருகிறோமா? ஜெபிக்கின்றோமா? இறைவனுடைய திருவுளம் என்ன? இறைவனுடைய சித்தம் என்ன? அவருடைய திட்டம் என்ன என்று நாம் செய்கிற அந்த செயல்களில் கடவுளுடைய விருப்பத்தின் பேரில் நாம் செய்ய முற்படுகிறோமா? சிந்திக்க வேண்டும். 12 திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து பிற்காலத்தில் இறை ஆட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்ப, இறை அரசையும் விண்ணரசையும் இந்த உலகத்திலே பரப்பக்கூடியவர்களாய், கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் இவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளிடத்தில் எவ்வளவு நேரம் செலவிட்டு அவர் வேண்டி ஜெபித்திருக்கிறார், அதனுடைய பலனை இன்று நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த திருத்தூதர்கள் அறிவித்த நற்செய்தியின்படிதான் இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் தாயாம் கத்தோலிக்க திரு அவையும் கிறிஸ்தவ விசுவாசமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் ஜபத்தினுடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். எந்த செயலை நாம் செய்கிறோம் என்றாலும் அந்த செயலுக்கு முன்பாக கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், கடவுளிடத்திலே நாம் மன்றாட வேண்டும், வேண்ட வேண்டும். குடும்பமாக இணைந்து தனிப்பட்ட விதத்திலே ஆலயத்திற்கு வந்து
அல்லது எங்கெல்லாம் நமக்கு வசதியான இடங்கள் இருக்கிறதோ தியான நிலையிலேயே கடவுளிடத்திலே நாம் வேண்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை செய்து நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்றார். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எவரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகிறார்களோ, கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று இன்றைய வாசகம் அறுதியிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர், இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக நினைவு கூறுகின்ற இரண்டு திருத்தூதர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். புனித சீமோன் அவர்கள் கானா என்கிற ஊரினை சார்ந்தவராய் இருக்கிறார். அதாவது தண்ணீரை திராட்சை ரசமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றிய ஊரிலே இவர் பிறந்தவராய் இருக்கிறார். கிரேக்க மரபுப்படி, அவர்களுடைய நம்பிக்கையின்படி, அந்த கானாவூர் திருமணத்தில் மணமகனாக இருந்தவரே சீமோன் என்கிற அடையாளமும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. நற்செய்தியிலே இவர் பேசியதாக எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் லூக்கா எழுதிய நற்செய்தி 22 அதிகாரத்தில் 36 மற்றும் 38 இறைவார்த்தையில் ஆண்டவரே இதோ இங்கே இரு வாள்கள் உள்ளன என்று அந்த சீடர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை சீமோன் சொல்லி இருக்கலாம் என்பதுதான் இந்த இடத்திலே அடையாளமாக குறிப்பிடப்படுவது. ஏனென்றால் சீமோன் அவர்கள் இந்த இடத்தில் தீவிரவாதியாய் இருக்கின்ற சீமோன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். ஏன் இவரை தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்று குறிப்பிடுகிறது நற்செய்தி என்று பார்க்கும்போது, இவர் ரோமையருக்கு எதிராக மறைவாக ஒளிந்திருந்து இந்த ரோமை படையை எதிர்த்து கிளர்ச்சி செய்த யூதராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யூதர்கள் எல்லோரும் ரோமை அரசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. இந்த ரோமை அரசிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குழு எப்பொழுதும் கிளர்ச்சி செய்து கொண்டே இருந்தது, போராடி கொண்டே இருந்தது. அந்த போராட்ட குழுவில் தீவிரவாதி எனப்பட்ட சீமோனும் இருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை எல்லாம் இதோ இந்த ரோமை அரசை வீழ்த்த வேண்டும், யூத அரசு மீண்டும் மலர்ந்து அந்த இடத்தில் யூதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான். இதற்காக பல போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயுதம் தாங்கி போராடுகிறவராய் இவர் இருக்கிறார். இப்பேற்பட்ட தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், அவர் ஒரு திருத்தூதராக வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது, அவருடைய ஆசை, அவருடைய கனவு, எண்ணம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக புகழ் பெற்றவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பேற்பட்ட ஒரு மனிதர் நம்முடைய குழுவுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால், வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால், நிச்சயம் எளிதாக அந்த ரோமை படையை நாம் வீழ்த்திவிட முடியும் என்பது தீவிரவாதி எனப்பட்ட சீமோனினுடைய ஆசையாக இருந்தது, கனவாக இருந்தது. எனவேதான் அவர் இயேசுவோடு இணைந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, நிலைமை இந்த இடத்தில் முற்றிலுமாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஆயுதத்தையும் தாங்கி போராடவில்லை, எந்த அரசையும் எதிர்த்து அவர் போராடவில்லை. மாறாக அன்பின் அரசாக அவருடைய அரசு கட்டி எழுப்பப்பட்டது. அவர் இருக்கிற இடத்தில் எல்லாம் இரக்கமும் கனிவும் அதிகமாக இருந்தது. தான் சந்திக்கிற மனிதரிடத்தில் எல்லாம் மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் பழகுகிறவராய் அவர் இருக்கிறார். எனவே இந்த தீவிரவாதி எனப்பட்ட சீமோனுடைய கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து போவதை பார்க்கிறோம். எவ்வளவு கோபத்தோடு, உச்சகட்ட ஒரு வெறியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் சேர்ந்தாலும் கூட, நாள்பட நாள்பட இயேசு அவரை பக்குவப்படுத்துகிறார். அவருடைய மனதை கனிவான மனதாக மாற்றுகிறார். இலகிய மனதோடு இந்த உலகத்திலே வாழ அவர் அழைக்கப்பட்டு இயேசுவின் சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்கிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை மறைசாட்சியாய் கொடுப்பதற்கு முன் வருகிறார் தீவிரவாதி எனப்பட்ட சீமோன். ஆம்,
இயேசுவினுடைய நற்செய்தியை, அவருடைய மதிப்பீடுகளை உலகினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று இவர் அறிவித்திருக்கிறார். எகிப்து, சிரியன், லிபியா, பாரசீகம் போன்ற இடங்களில் நற்செய்தி பணியை அவர் ஆற்றியவராயிருக்கிறார். இறைவனிடத்தில் தன்னை முழுவதுமாக சரணாகதி ஆக்கியவராய் இந்த சீமோன் திகழ்வதை காணுகிறோம். இறுதியிலே இவர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காய் ரத்தம் சிந்தி உயிர் நீத்தவராயிருக்கிறார். இப்பேற்பட்ட திருத்தூதர் மரம் வெட்டுவோர், தோல் பதனிடுவோர் ஆகியோரின் பாதுகாவலராகவும் திகழ்கின்றார். இவரை பற்றிய இந்த அற்புதமான செய்தியின் வழியால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கை பாடமாக நாம் கற்றுக்கொள்ள இருப்பது, சீமோனை போல நாமும் கிறிஸ்துவிடத்தில் சரணடைகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய நாளினுடைய இரண்டாவது புனிதராக திருத்தூதர் யூதா ததேயு அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த நாளிலே அவரை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கின்றோம். இவர் யாக்கோபின் மகன் என்று அடையாளப்படுத்தப்படுவதையும், சின்ன யாக்கோபின் சகோதரர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவினராகவும் இருக்கலாம். ஏனென்றால் இவருடைய முகமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகமும் ஒரே மாதிரி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் மெசபட்டோமியா, அர்மேனியா ஆகிய இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். இவரை பற்றிய குறிப்புகளும் விவிலியத்திலே பெரும்பாலும் காணப்படுவதில்லை. ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி 14:22 சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே ஏன் என்று கேட்டவராய் இந்த யூதா ததேயு காணப்படுவதை அன்புக்குரியவர்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த உலகிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதே இவருடைய பரந்த மனப்பான்மையை எடுத்து கூறுவதாய் விவிலியம் அடையாளம் காட்டுகிறது. கிபி 67 இவர் கோடாரியால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மரிக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த பன்னிரு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு மிக பெரும் ஒரு சாட்சியமாய் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நினைவு கூறப்பட்ட இந்த இரண்டு திருத்தூதர்களும் இறைவனிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குகிறவர்களாய், பிறகு பரந்த மனப்பான்மையை கொண்டு ஒருவர் மற்றவரை நேசிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை கற்றுத்தருகிறார். இந்த திருத்தூதர்களை சிறப்பாய் நினைவு கூறுவோம். இவர்கள் வழியாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான, நிறைவான, முழுமையான அருளையும் ஆசீரையும் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உங்கள் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உங்கள் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாவாலையாக எல்லாம் வல்லிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.